ஹாய் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி ஃப்ரைடே ஃப்ரைடே நம்ம தினசரி செய்கிற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது கூட அந்த வேலை மட்டும் கிடையாதுங்க இன்றைக்கி அக்ஷய திருதியை இல்லையா நம்ம இந்த நாளில் என்ன வாங்குகிறோமோ அது வந்து பெருகிட்டே வருன்றது ஒரு ஐதீகம் நமக்கு அந்த நம்பிக்கை அந்த காலத்துலேருந்தே இருக்குது அதுக்கு பல வகையான ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்கிறாங்க நம்ம அந்த அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம நகை வாங்குனா அது ரொம்பவே நல்லது செல்வங்கள் அதிகமாகிட்டே வருன்றது எல்லாருடைய நம்பிக்கை அதனால் நாங்களும் பிளான் பண்ணியிருக்கோம் போய் ஒரு குட்டி தங்கமாவது வாங்கணும்னு சொல்லி பெருசாக வாங்க முடியலனாலும் ஒரு குட்டி கொண்டு வாங்கணும்னு சொல்லி வாங்கி வைக்கும்போது அது தங்கம் பெருகிட்டே வரும் ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்சு குட்டி உண்டு பெருசாக இல்லாதனாலும் குட்டி வாங்கி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு இந்த நல்ல நாளில் நீங்கள் வந்து மஞ்சளும் அண்ட் உப்பும் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க வீட்டில் வச்சுட்டு மகாலட்சுமியை வரவேற்கணும் இந்த பூஜை எல்லாம் நமக்கு காலையிலே செஞ்சு முடிச்சுருக்கணும் காலையிலே செய்கிறது ரொம்ப நல்லது பத்து மணிக்குள்ளேயே முடிக்க பாருங்கள் பூஜையெல்லாம் என்றைக்குமே வெளியே வெள்ளிக்கிழமை கோலம் போடும்போது மஞ்சளில் நல்லா மஞ்சளில் நல்லா வலிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கோலம் போடுங்க இது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடிக்கும் மஞ்சள்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று ஸோ வெள்ளிக்கிழமை எல்லா நாளும் இல்லைனாலும் வெள்ளிக்கிழமை நம்ம மஞ்சள்லையே அதை அந்த நிலவாசல் முன்னாடியே வலிச்சிட்டு அதுக்கு மேலே கோலம் போடுறது ரொம்ப நல்லது இதுக்கு மேலே நம்ம அரிசி மாவில் கோலம் போட்டுக்கலாம் என் ரொம்ப ஹரிவரின்றதுனால நான் என்ன பண்ணேன்னு இன்றைக்கி கலப்பு கோலப்பொடியில் தான் கோலம் போட்டால் ஆனால் அரிசி மாவில் கோலம் போடுறதா நல்லது சரி நான் வேறு தலைவாசலுக்கு வெளியே வெளிப்புற வாசலுக்கு வந்து கோலப்பொடி யூஸ் பண்ணி கோலம் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதே மாதிரி வீட்டுக்கு தலைவாசல் இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து அழகாக இதே மாதிரி மஞ்சள் மஞ்சள் வச்சு தடவி கிளீன் பண்ணிக்கிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயும் அழகான கோலப்பொடி வச்சு தான் கோலம் போட்டுக்கிட்டேன் கோலம் போட்டுட்டு கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் எங்கிட்ட துளசி மாடம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் என்கிட்ட என்ன இருக்குதுன்னா ஸோ மணி பிளான்ட் தான் இருக்குது அந்த மணி பிளான்ட் முன்னாடியும் அழகாக கோலம் போட்டுக்கிட்டேன் அழகாக கோலம் போடும்போது அங்கே வந்து நான் வந்து என்ன எதை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா அரிசி மாவை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படி யூஸ் பண்ணி அந்த இடத்துல கோலம் போடும்போது எனக்கு நிறைய எறும்பு வந்து அதை சாப்பிட்டுட்டு போகும் அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ மாமாவோட கால காலை பாதமெல்லாம் பதிஞ்சு பூஜெல்லாம் முடித்தாச்சுங்க பாருங்கள் பூஜைலாம் முடித்தாச்சு நான் இந்த இடத்துலலாம் குட்டி குட்டி பிளேஸில்லலாம் நான் வந்து அரிசி மாவை வச்சு தான் கோலம் போட்டுப்பேன் மற்ற இடத்துலையும் அரிசி வச்சு தான் கோலம் போடணும் ஆனால் லேட் ஆகிடுச்சுருந்ததுனால அந்த இடத்துல மட்டும் போட்டிருக்கேன் இந்த இடத்துல போடுறதுனால எனக்கு வந்து எறும்புகள்லாம் வர ஆரம்பிக்குதுலாம் வந்து வர ஆரம்பிக்குது வந்து அந்த அரிசி மாவை எடுத்துகிட்டு போகுது அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குது அதை பார்க்க பார்க்குறதுக்கே ஒரு ஆயிரம் கண் வேண்டு வேணுன்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தினசரி நம்ம அடுப்புக்கு பூஜை செய்வோம் இல்லையா அதே மாதிரி பூஜையெல்லாம் முடித்தாச்சு பூஜையெல்லாம் முடிச்சிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஒரு டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டே டேவை நம்ம ஸ்டார்ட் இல்லையா அதே மாதிரி தான் நான் டேவை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி அக்ஷய திருதின்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷல் இனிமேல் ஸ்பெஷலாக இருக்கும் நான் இதுக்கு மேலே தான் கடைக்கு போய் நாங்கள் எல்லாம் வாங்க போகிறோம் நீங்களும் வாங்கி வாழ்க வளமுடன்